நகைச்சுவை நடிகர் கிணத்தை காணவில்லை என்று தேடிய நிலைதான் இன்று மன்னார் மாவட்டத்தில் அமைக்கப்படும் என்ற தேசிய விளையாட்டு மைதானத்தின் நிலை. கிணத்தை காணமா? ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள், 15 வருடம் அமைச்சரவையை அலங்கரித்த அமைச்சர், என்ன செய்தோம் என்று தெரியாமல் குழுக்களின் தலைவராக இருந்தவர், இத்தனை பேர் இருந்தும் எட்டாக்கனியாக இன்று வரை இருப்பது எமது பிரதேசத்துக்கு என ஒரு தேசிய விளையாட்டு மைதானம் இல்லை என்பதே. தேசிய சாதனைகளை தாண்டி சர்வதேசம் வரை சாதிக்க துடிக்கும் ஒரு மாவட்டம். மாகாண மட்டம் என்ன, தேசிய மட்டம் வரை பேர் சொல்ல வைத்த நகரம். கால்பந்தாட்டம் என்றால் இன்று வரை இந்த ஊர்தான். மன்னார் மாவட்டம் இலங்கையில் அதிக வளங்களை அடையாளப்படுத்தும் ஒரு மாவட்டம். இந்த மாவட்ட இளைஞர்கள் மாகாண மட்ட கால்பந்தாட்ட போட்டிகளில் முதலிடமும் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் பல சாதனைகளை புரிந்து வருகின்றனர். கால்பந்தாட்ட துறையில் பல சாதனை வீரர்களை உருவாக்கிய இந்த மாவட்டம் இன்று வரை ஒரு சர்வதேச தரத்திலோ அல்லது தேசிய தரத்திலோ, ஏன் ஓரளவு சாதாரண தரத்திலோ மைதானமின்றி வீரர்களை சாதனைக்கு வழிநடத்தி செல்கின்றது. இன்று வரை செம்மண் தரையில் கால்பந்து விளையாடியும் முத்தரையில் மரதனோடியும் சாரித்து காட்டியுள்ள இளைஞர்கள் இம்மண்ணில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனாலும் 5 வருடத்திற்கு ஒரு முறை வாக்களித்து நாடாளுமன்றம் அனுப்பும் இம் ஏக பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் தூங்குவதற்கும் குறைந்த விலையிலான பாராளுமன்ற உணவகத்தில் உணவு உண்ணுவதுமே பாதிப்பேர் பாராளுமன்றம் செல்லுகின்றனர். இது எல்லாம் ஒருபுறம் இருக்க, கடந்த அரசாங்கத்தில் சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்றை மன்னாரில் அமைப்பதற்கு அனுமதி கிடைக்க பெற்று மன்னார் எமில் நகர் பகுதியில் குறித்த மைதானம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனாலும் மன்னாரை அப்போதையே ஆளும் அமைச்சராக இருந்த ரிசார்ட் பதியூரின் இந்த மைதானம் மன்னாரில் அமைத்தாலும் அது எனது கிராமத்தில் தான் அமைய வேண்டும் என்று கங்கணம் கட்டி எமில் நகரில் அமைக்கப்பட இருந்த மைதானத்தை சகலகலா புத்தியை பயன்படுத்தி தாராபுரம் பகுதிக்கு மாற்றினார். இந்த விடயம் மெல்ல கசிந்த வேளையில் பாரிய முரண்பாடு தோற்றம் பெற்றது. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் பல்டிகள் அடித்தும் குறித்த மைதானத்தை எமில் நகர் பகுதியில் அமைக்க முடியாமல் இறுதியில் தாராபுரத்திலும் அமைக்காமல் பலரது கருத்துக்கள் புறக்கணிக்கப்பட்டு நொண்டி காரணங்களுக்காக குறித்த மைதானம் நரவள்ளிக்குளம் பகுதிக்கு இடம் மாற்றம் பெற்றது. எங்கேயோ ஒரு தேசிய மைதானம் பேருக்காவது மன்னாரில் இருந்தால் போதும் என்ற எண்ணத்தில் பலரும் அரைமனதுடன் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு சென்றனர். மாபெரும் செலவில் விளையாட்டு பிரதி அமைச்சர் ஹரிசின் தலைமையில் மன்னாரை ஆளும் அமைச்சரின் பங்கு பெற்றுதலுடன் கோலாகல கொண்டாட்டத்துடன் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட மைதானம் ஆண்டுகள் கடந்தும் அத்திவாரத்துடனேயே நின்றது. அடர்ந்த காடுகளால் அடையாளமின்றி போகும் அளவுக்கு பச்சைகள் படர்ந்துள்ளது. தொல்பொருள் சான்றுகள் உள்ளதாக குழிகுழியாக தோண்டப்பட்டு கேள்விக்குறியாக நிற்கின்றது குறித்த மைதானம். ஆனால் இன்று வரை வாய் திறக்காமல் இருக்கின்றார்கள் அமைச்சரும் ஆளும் கட்சிக்கு ஆதரவளித்தவர்களும் வாயால் வீரம் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களும். எது எப்படியோ விரைவில் எமது பகுதி இளைஞர்களின் முன்னேற்றத்துக்கு என சர்வதேச தரத்திலான மைதானம் ஒன்று இல்லாவிட்டிலும் தேசிய மைதானமாவது அமைக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். எனவே சுயநல அரசியல் லாபத்தை தூக்கி எறிந்துவிட்டு பொதுநலனாய் ஜோசிக்கும் மக்கள் பிரதிநிதிகளாய் இனியாவது இருங்கள். அதிகாரி வேலையை விட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல. காணா போன கிணற திருப்பி வாங்காம நான் விட மாட்டேன். என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குடா.